அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான, அதே நேரத்தில் நம்ம சேனலில் இதுவரைக்கும் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசினதே கிடையாது. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ். நிறைய பேர் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு இது இந்த நம்பர்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்காக சில ஏஞ்சல்ஸையும் கூட அனுப்புவாங்களாம். அந்த ஏஞ்சல் அப்படிங்கிறது நம்ம கூடயே இருந்து நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கும், நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளை வந்து ஒரு அரவணைப்பாக வச்சுக்கிறதுக்கும் அது எப்போதுமே நம்மளோட இருப்பாங்க அந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கொண்டு வர சில செய்திகளை நமக்கு எதன் மூலமாக தெரிவிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ் மூலமாக தான் தெரிவிக்கும். அதாவது எண்கள் மூலமாக தான் தெரிவிக்கும். ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்கள் வந்து நியூமராலஜி, அவங்க பிறந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க. இப்போ 3ஆம் தேதி பிறந்தவங்கன்னா அவங்க வந்து இந்த தொடக்கத்தில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு வந்து வைப்பாங்க. அது மாதிரி நிறைய வந்து நம்பர்ஸ்க்கும் நம்ம லைஃபுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பிரபஞ்சம் வந்து நம்மளிடையே வந்து கான்டாக்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது கூட இந்த நம்பர்ஸோட தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பித்தோகரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். ஏன்னா பித்தோகரஸ் தியரம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபேமஸான உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சவரோ அதே மாதிரி பித்தோகரஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த நம்பர்ஸுக்கு வந்து பிரபஞ்சத்து கூட பேசக்கூடிய நிறைய சக்திகள் இருக்குது. நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சொல்லுமா இந்த மாதிரி ஒரு செய்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பியிருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கவனிங்க அப்படின்னு சொல்லுமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இந்த நம்பரை பார்க்குறேன், இன்றைக்கி நாள் முழுசாக இந்த நம்பரை வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துட்டேன், 4 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. நீங்கள் கூட உங்களுடைய லைஃப் டைமில் இந்த நம்பர் என் கண் பார்வையில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்குது, இது வந்து எனக்கு என்ன சொல்லுது, நான் வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 777, 333, 555 அல்லது 111, அதை மாதிரி நிறைய நம்பர்ஸ். அதாவது ஒரே நம்பர் வந்து 3 தடவை வர மாதிரி, அதே மாதிரி ஒரே நம்பர் வந்து ஒரு இப்போ 212, 313 அதை மாதிரி வர மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு மீனிங் வந்து நம்மளுக்கு அது சொல்லுமா. ஸோ இதை மாதிரி அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஏன்னா நம்பர்ஸுக்கு வந்து எண்டே கிடையாது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏஞ்சல் நம்பர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா, 111:111, அதாவது 111:111, 4-1 வந்து இருக்கக்கூடிய அந்த நம்பர். பொதுவாக 1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே தெரியும் இப்போ 1க்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம். யார் வந்து ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட் டாப் மோஸ்ட் ரிச் மேன் அப்படின்னு பார்த்தா நம்பர் 1ல் இவர் இருக்காரு, நம்பர் 2ல் இப்படி இருக்கு இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் இவங்க தான் நம்பர் 1, இவங்க தான் நம்பர் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் 1னாலே அதுக்கு முக்கியத்துவம் அதிகம். அது வந்து எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப்பை குறிக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய இன்ஃபினிட்டி பிளெஸ்ஸிங் அது குறிக்குமா. ஸோ பாசிட்டிவிட்டியும் குறிக்குது அந்த நம்பர் 1. அந்த ஒரே ஒரு நம்பருக்கே அவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா, 4-1 சேர்ந்து நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த 111:111 அல்லது 1111 அந்த நம்பரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டக்குன்னு வந்து நீங்கள் உங்கள் டிஜிட்டல் கிளாக்ல பார்க்கும்போது அந்த டிஜிட்டல் கிளாக்ல 11:11 இருக்குது, 11:11 இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ரிப்பிட்டேஷனாக இருக்கும்போது அது வந்து உங்கள் மனசில் பதியும். நீங்கள் அதை ரொம்ப கவனி காட்டினா கூட அது உங்களுக்கு பதிஞ்சிருக்கும். டக்குன்னு நீங்கள் காரில் போகும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெஹிக்கலோட நம்பர் 1111 அப்படிங்கிற 4 நம்பர்ஸோட சீக்வன்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் வந்து இந்த நம்பர் ஏன் கண்களுக்கு அடிக்கடி படுது அப்படின்ட்டு வந்து சில பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. சில பேர் வந்து தங்களுடைய நடைமுறை அவசர வாழ்க்கையில் அதை வந்து கவனிக்காமலே போயிடுவாங்க. பட் இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஏஞ்சல் வந்து உங்களுக்கான ஒரு நம்பரை கொடுத்து, நான் வந்து உங்கள் கூட தான் இருக்கிறேன், நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நம்பர் தான் அது அந்த நம்பர். இது மட்டும் இல்லை, இதை மாதிரி பல நம்பர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கலாம். அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், லைக் 777, அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒரு குணாதிசயம் இருக்குது. இப்போ பணத்தை ஈர்க்கிறதுக்குன்னா அதை வந்து சில நம்பர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசீஸை க்யூர் பண்ணுறதுனா அதுக்கு வந்து சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு இதை நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு தெரியல. பட் 11:11 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஃபெயிலியரில் இருக்கீங்க, இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க, இல்லை டிப்ரெஷனில் இருக்கீங்க
அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த நம்பர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக வேண்டிய நேரம் இது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கெரியர் ஆகட்டும், இல்லை உங்களுடைய படிப்பாகட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட உணர்த்தக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எதை பற்றி குழப்பிட்டு இருந்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு தெளிவான விடை கொடுத்து, நான் வந்து உன் கூட இருக்கேன், உன்னை கைட் பண்ணுறதுக்கு, நீ வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வை அப்படின்ட்டு நம்மளுக்கு யூனிவர்ஸே வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்து யூ கோ ஹஹெட் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. இந்த நம்பர் மட்டும் இல்லாமல் வேற எந்த நம்பரை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, இந்த நம்பர் என் கண்ணப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த எண்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய விஷ் என்னவோ நீங்கள் அதை வந்து வேண்டிக்கோங்க. நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து சீக்கிரமாக வீடு கட்டிடணும், சீக்கிரமாக சொந்த வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், என்னோட பையனுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் ஆகணும், என் பையன் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், இல்லை சீட்டு காலேஜில் இந்த சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறத அந்த எண்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலாக வச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான நம்பிக்கை இருக்கு. ஸோ வந்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு போகாம நம்ம அந்த எண்களை பார்க்கும்போது நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய விருப்பங்களை நீங்க வந்து உங்களுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட, நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லாம தினந்தோறுமே இந்த 111 அந்த நம்ம எண்களை எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து கிளாக்ல எப்போ வந்து நீங்கள் 11:11 காலையோ விட வரும், நைட்டு விட வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை, அதுக்கு முன்னாடியே 11:10 உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து அதை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 11:11 நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்கள் வந்து அதை டைமை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அலாரம் கிளாக் வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் அலாரம் அடிக்கும்போது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய விருப்பத்தை, வேண்டுதலை வந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவித்து அதை சீக்கிரமாக நிறைவேற்றி தரணும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு அதுக்கு நன்றியும் தெரிவிச்சிடுங்க பிரபஞ்சத்துக்கு. அத மாதிரி நீங்கள் செய்யும் பட்சத்தில் சீக்கிரமாகவே உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டும், என்ன நமக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களால் வந்து அடைய முடியும். அதே மாதிரி நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங் நேரத்துலையும் பண்ணலாம், அதில் வந்து ஒரு வந்து தவறும் கிடையாது. இதுதான் பண்ணணுமா, அதை தான் பண்ணணும், பண்ணக்கூடாதா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பம், நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம், எந்த வயதாகவோவாவது இருக்கலாம், இயற்கைக்கு மீறாத உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி தரும். ஸோ வந்து நீங்கள் இதை மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லும்போது கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன ஃபைனல் ரிசல்ட் என்ன வேணுமோ நீங்கள் அதை தான் சொல்லணும். இப்போ நல்ல திருமண வாழ்க்கைன்னா அதை தான் சொல்லணும். அந்த ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேணும், அழகான குழந்தை, அதை மட்டும்தான் சொல்லி நீங்கள் வேண்டணும். மெடிக்கல் காலேஜ் சீட்டு அப்படின்னா அதை சொல்லி தான் வேண்டணும். என்ட்ரன்ஸில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணும், ஆரோக்கியமான உடல் அது அப்படி சொல்லலாம், இல்லை என வசதியான வாழ்க்கை, செல்வ செழிப்பு அப்படின்ட்டு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு இரண்டு வார்த்தைகள் அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த நேரத்தில் காலை அல்லது இரவு உங்களால் எப்போ செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம். தினந்தோறுமே செய்கிறது ரொம்ப நல்லது. அதை மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய விருப்பம் கூடிய சீக்கிரமே வந்து நிறைவேற்றப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.